தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினேனி நடிப்பில் லிங்குசாமி இயக்கும் திரைப்படம் விரைவில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் அந்த படத்தின் கதை விவகாரத்தில் இயக்குநர் சீமான் மற்றும் லிங்குசாமி இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். நான் எனது அமைச்சர் தந்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளே, நிர்வாகிகளே, இன்று தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக இங்கே வருகை தந்து உங்களிடத்தில் சிறு உரையாற்றி தன்னை இந்த இயக்கத்திலே ஒரு தொண்டனாக இணைத்துக் கொண்டு பணியாற்றுவதற்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் திரு மகேந்திரன் அவர்களே, அவரோடு இணைந்து கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம். தேர்தல் அறிவிச்சப்பதே நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் சொல்லுவார், லேட் ஆனாலும் லேட்டஸ்டாக வந்திருக்காங்க. அது மாதிரி இப்போ லேட் ஆனாலும் லேட்டஸ்டாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்முடைய மகேந்திரன் உள்ளிட்ட சகோதரர்கள் அனைவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன கவலைன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கோவையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம பெற்றிருக்க முடியும், தொங்கு மண்டலத்திலையும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நான் வெற்றி பெற்றிருந்தாலும் கொங்கு மண்டலத்தில், கோவை மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், இன்னும் சில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நான் வெற்றியை பெற முடியாம போனதை இன்னும் இப்போ நான் வருத்தப்படுறேன். நீங்களாம் இருந்திருந்தா, மகேந்திரன் அப்பவே வந்து சேர்ந்திருந்தா அந்த கவலையும் இப்போ இல்லாமல் இருந்திருக்கும். சரி, இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல, இப்போ வந்தாச்சு. இனிமே உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போறீங்க, மகேந்திர வேலையை பார்க்க போறாரு. இந்த கழகத்திற்கு பெருமை வந்து சேரப்போகுது, இன்னும் கழகத்திற்கு இன்னும் செல்வாக்கு வரப்போகுது. ஆக அதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய தலைவர் என்ற இந்த முறையில் வருக 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 என்று உங்கள் அத்தனை பேரையும் இரு கரம் தூக்கி வரவேற்கிறேன். அவர் என்ன பேச சொன்னார், இல்லை நான் பேசல, நான் பேசல மாட்டேன், நீங்க பேசுங்கன்னாரு. ஆனால் பேசினாரு, நான் பேச சொன்னேன், ரொம்ப சிறப்பாக பேசினார். அவர் தொடக்கத்திலேயே அரசியல் நுழைவதற்கு முன்னாடியே அவர் மனசில் இருந்தது, அவருடைய உள்ளத்தில் இருந்தது அந்த பற்று, திராவிட இயக்கம், அந்த பாரம்பரியம், அதை பற்றியெல்லாம் அவர் எடுத்து சொன்னார். எனவே நான் அது குறித்து நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஒரு திராவிட பாரம்பரியத்திலே உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு இந்த கழகத்தில் வந்து நம்முடைய இயக்கத்தில் வந்து சேர்ந்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவரோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவராக இருந்து அக்கட்சியிலிருந்து விலகிய மகேந்திரன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில்
திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடன் அவரது ஆதரவாளர்கள் 78 பேரும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திமுகவில் இணைந்த மகேந்திரனையும் அவருடன் வந்திருப்பவர்களையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.